பொதுவாக எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சில நாட்களில் கெட்டுப்போகிவிடும். ஆனால் உலகில் கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள் தேன் மட்டும்தான். தேன் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. தேனை தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவர்களையும் கெடுக்காது என்று கூறுவார்கள். இதனால் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் இது முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. உடலின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்கும் தேன் ஏன் கெட்டுப்போவதில்லை என்பதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே தேன் என்பது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதன் சுவை மற்றும் மனம் மாறாமல் புதிது போலவே இருக்கும். தேனீக்கள் பூக்களிலிருந்து எடுக்கும் வலுவழுப்பான மற்றும் இனிப்பான பொருளை கொண்டே தேனை உற்பத்தி செய்கின்றன. இவ்வாறு தேனீக்கள் சேகரிக்கும் தேனில் தண்ணீரின் அளவு மிகவும் குறைவாகவே இருக்கும். தண்ணீர் போதிய அளவு இல்லாத போது அந்த இடத்தில் பாக்டீரியாக்களால் பல்கி பெருக முடியாது. இதனால் தேனில் பாக்டீரியாவால் வாழ முடிவதில்லை. பாக்டீரியா பெருகாத பட்சத்தில் உணவு கெட்டுப்போவதில்லை. அதனால்தான் தேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கிறது. அதே சமயம் தேனீக்கள் தேனை சேகரிக்கும் போதே நுண்ணுயிர் எதிர்ப்பி ஒன்றையும் தேனில் உற்பத்தி செய்துவிடுகிறது. இதனால் 3000 ஆண்டுகளுக்கு மேல் தேன் கெட்டுப்போகாமல் புதிது போலவே இருக்கிறது. ஆனால் தற்பொழுது சந்தைகளில் விற்பனையாகும் தேன் பாட்டிலில் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கான காரணம் விற்பனை தந்திரம் மட்டுமே ஆகும், அல்லது அது சுத்தமான தேனாக இருக்காது. உண்மையில் சுத்தமான தேன் கெட்டுப்போவதில்லை, காலாவதியும் ஆவது கிடையாது. அந்த வகையில் கிராமப்புறங்களில் தேன் கூடுகளில் இருந்து எடுக்கப்படும் தேன் மட்டுமே சுத்தமானது.